வணக்கம் நேயர்களே, தனுஷ் மற்றும் வெற்றிமாறனோட கூட்டணியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தனுஷோட மாறன் திரைப்படம் வெளில வந்திருக்கு. அந்த படமும் சரியாக போகலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் கிடச்சிருக்குது. அதனால் இதுக்கு முன்னாடி வந்த படமும் கூட வந்து சரியாக போகலை. அதனால் கொஞ்சம் அப்செட்டாகவே தான் இருக்கிறாரு நம்ம தனுஷ். இதை தொடர்ந்து தனக்கு உடனடியாக ஒரு வெற்றி படம் தேவை அப்படிங்கிறதுனால தன்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான தனக்கு எப்பயுமே வெற்றி படமாக கொடுத்த இயக்குனர் வெற்றிமாறன்கிட்ட போய் கேட்டிருக்காரு ஒரு படம் அல்லான்னு. இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், ஆடுகளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசுரன், வடச்சென்னை அப்படின்னு சூப்பர் ஹிட் படங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவர் மூலியமாக தான் தனுஷுக்கு வந்து தேசிய விருதும் கிடைச்சது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதனால் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கெட்ட காலம்னே சொல்லலாம். ஏன்னா ஒய்ஃப் கூட வந்து விவாகரத்தாக இருக்குது, 18 வருஷம் வாழ்க்கை வந்து விவாகரத்தாக இருக்குது. இதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அவரோட ஃபீல்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கிறப்ப தனக்கு வந்து ஒரு வெற்றி தேவைப்படுறப்ப தன்னோட வெற்றி இயக்குனர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அதுக்கு வெற்றிமாறன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து விடுதலை படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸும் இயக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் மற்றும் விஜய் அப்படின்னு அடுத்தடுத்த படங்களில் அவர் வந்து கமிட் ஆகியிருக்கிறதுனால இப்போதைக்கு என்னால் எந்த படமும் பண்ண முடியாது அப்படின்னு கைவிரிச்சிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் தனுஷ் கொஞ்சம் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் வந்து அவர் புதுமுகை இயக்குனராக இருக்கிறப்ப அவர் நம்பி வந்து நான் படம் கொடுத்தேன், இப்போ வந்து எனக்கு படம் பண்ணலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சினிமா வட்டாரமும் வெற்றிமாறன் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவருக்கு ஒரு படம் எழுதி அவருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. இல்லை அவர் பிஸியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கலவையான விமர்சனமும் வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெற்றிமாறன் வந்து தனுஷ்க்கு படம் பண்ணியிருக்கணுமா கூடாதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப்